ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி குக்ஸ். இது லக்ஷ்மி சுந்தர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஜீரக சம்பா நெய்சோறு. நிறைய கல்யாண வீடுகளில் நாம் சாப்பிட்டு அதே டேஸ்ட்டுக்கு செய்ய ட்ரை பண்ணுற அந்த பிரியாணியை குக்கரில் அதுவும் தம் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி குக்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கப் 200 கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தேவைப்படும். அது கூட வந்து 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நல்ல தரமான நெய் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/4 கப் அளவுக்குன்னு வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு, ஒரு 15 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கூடவே இதுக்கு தேவையான அளவு 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய்ப்பால், தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, அவ்வளோதாங்க. முதல்ல நெய்யையும் தேங்காய் எண்ணெயையும் நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதில் இந்த ட்ரை ஸ்பைசஸ்லாம் நல்லா புரிய விடுங்க. இதோட வாசம் நல்லா அந்த நெய்யில் கலந்த உடனே நாம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு வந்து ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. நெய் சாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளஞ்சிவப்பாக தான் இது இருக்கும். லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் போது வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் போது இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு பொறுமையாக அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. இதில் எதுவுமே ரொம்ப ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா நெய்சோறு வந்து நமக்கு வெள்ளை விளையர்னு நல்லா வராது. அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துட்டு இது கூட இந்த பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கீரை வேண்டாம், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலையை சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இதுக்கு வந்து 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து நம்ம முதல்ல சேர்க்க போகிறதில்ல, அது வந்து தண்ணி கணக்கில் வராது. ஸோ அதனால் நீங்கள் 1 பங்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 கிராமுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்தால் சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்க போகிறோம். நல்லா தலை தலைன்னு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையில உப்பு சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணியிலேருந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்க போறோம். வழக்கமான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு குக்கரில் விசில் விட்டுருவோம். ஆனால் நம்ம குக்கர்லேயே தம் பிரியாணி ஸ்டைலில் இல்லை தம் ஸ்டைலில் செய்கிறதுனால இதை ஒரு ரெகுலர் மூடி போட்டு மூடிட்டு வெயிட் பண்ணுங்கள். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து குறைஞ்சு இந்த அரிசியோட அளவு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்குது. அரிசிக்கு மேலே இருந்த தண்ணி நல்லா குறைஞ்சு அரிசியோட அளவுக்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணி வத்திட்டு அதை சம அளவில் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை போட்டு வெயிட் போட்டு ஹையில் வச்சு 2 விசில் விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல வேரியேஷன் கொடுக்கும். இடையில வந்து நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாசத்துக்கு 1/4 டீஸ்பூன் நெய் வந்து இது மேலே சேர்த்து கலந்துக்கோங்க. இது நல்லா வாசம் கொடுக்கும். இந்த சாதமும் தனித்தனியாக வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு நம்ம வந்து ஹையில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதோட முடியலைங்க, நம்ம இன்னும் இதோட ஃப்ளேவரை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பக்காவாக வெந்துருச்சு. அரிசியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா சாதமும் நல்லா பொல பொலன்னு இருக்குது. பட் இன்னமும் அந்த நெய் சோரோட வாசனை இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்றப்போ நம்ம கையை விட்டு அந்த வாசனை போகவே போகாது. அந்த வாசனை அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நல்லா அதை சமப்படுத்திக்கோங்க. அழுத்தி லைட்டாக வந்து மேலாட்ட நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவன் ஆக்கிட்டு மறுபடியும் வெறுமனையே குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வாசனை ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஆட் ஆகிருக்கும். இன்னும் வந்து அது நல்லா பொல பொலன்னு வந்திருக்கும். இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லாவே அந்த ஃப்ளேவரை கூட்டுறதுக்கு ஒர்க் பண்ணுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சிருந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நெய்சோறு அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கல்யாண வீட்டு சீரக சம்பா நெய்சோறு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.